ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா, நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமதிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய அப்டேட்ஸும், எங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்காலர்ஷிப் வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்றாங்க, எங்கெல்லாம் இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்ஸ்டால வந்து பார்த்தோம்னா ஸ்டோரியை பின் பண்ணுவோம், உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா செக் பண்ணிக்கிற முடியும். சரி வாங்க, இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, HDFC பேங்க் தான். ஏன்னா ஒவ்வொரு பேங்க்குமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆனுவல் டேர்ன் ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா, டேர்ன் ஓவர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இல்லாத ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து அவங்களுடைய சக்சஸ் ரேஷியோவா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்களுடைய நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் பரிவாதன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 to 2025 இந்த அகாடமிக் இயர்ல நீங்க வந்து ஸ்கூல்ல காலேஜோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 75,000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப், அதாவது உதவித்தொகை, கல்வி உதவித்தொகையை அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி விஷயத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த 75,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை உங்களால வந்து கிளைம் பண்ணிக்கிற முடியும். இதை கிளைம் பண்றதுக்கு பேசிக்கா நம்ம என்னென்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதில் நல்லா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 4 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மறக்காமல் இப்போவே போயிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3 விதமான ஸ்காலர்ஷிப்பை நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் நம்ம வந்து சொல்லுவோம், ரெண்டு விதமா பிரிக்கலாம். ப்ரீ மெட்ரிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து ப்ரீ மெட்ரிக் அப்படிங்கிற சொல்லுவோம். போஸ்ட் மெட்ரிக் அப்படிங்கிற வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிகிரி, மாஸ்டர் டிகிரி படிக்கிறவங்க வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா போஸ்ட் மெட்ரிக் அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லுவோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெரிட் கம் நீட் பேஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட்ல வரைக்கும் நீங்க இருக்கக்கூடியவங்க வந்து இப்போ கரண்ட் இயர்ல நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமா வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுல நல்லா கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ல இருந்து 12th டிப்ளமோ ஐடிஐ பாலிடெக்னிக் இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்க வர்றவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெரிட் கம் நீட் பேஸ்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில நீங்க வருவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் இன்ஸ்டியூட்லயே இல்ல பிரைவேட் ஸ்கூல்லயே நீங்க படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா ஒரு இந்தியன் நேஷனலா இருக்கணும், அதாவது ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகண்டோடைய பாசிங் எக்ஸாமோடைய பாசிங் நேஷன் வந்து பாத்தீங்கன்னா 55 மார்க்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th முடிச்சுட்டு 11th இப்ப கரண்ட் இயர்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 10th வந்து 55% மார்க் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஐடிஐ படிச்சுட்டு இருக்கீங்க, டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான மார்க் அப்படிங்கிறது 12th 55% மதிப்பெண்கள் நீங்க பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க, அதுக்கான ஒரு இன்கம் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகண்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புவர் ஃபேமிலியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு பீப்பிளா வந்து இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து எஜுகேஷன் டிராப் அவுட்லாம் இருக்கக்கூடியவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது, கண்டினியூஸா நீங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் 2024 to 2025 அப்படிங்கிற இந்த அகாடமிக் இயர்ல நீங்க ஃபர்ஸ்ட் இயர் நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான பெனிஃபிட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் அமௌண்ட் அப்படிங்கிறது உதவி தொகையா கொடுக்குறாங்க. 7ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு டிப்ளமோ ஐடிஐ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா உதவி தொகையா வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் என்க்ளோஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ப்ரீவியஸ் இயருடைய மார்க் ஷீட்டு, அதாவது நீங்க 10th, 12th, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்காக வந்து ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் இயருடைய அட்மிஷன் ப்ரூஃப், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணக்கான ரெசிப்ட், அட்மிஷன் லெட்டர், இல்ல நீங்க கவுன்சிலிங் மூலமா போனீங்கன்னா கவுன்சிலிங்கான கால் லெட்டர், அப்படின்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட், அப்படின்னா இன்ஸ்டியூஷனுடைய ஐடி கார்டு, இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபா நீங்க வந்து கரண்ட் அட்மிஷன் இயர் ப்ரூஃபா நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ப்ரூஃப் வந்து கேட்கறாங்க, பேங்க் பாஸ்புக் அப்படிலாம் கேன்சல்டு செக்லீஃப் வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி இன்கம் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்கறாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா தசீல்தார் கிட்ட அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அஃபிடவிட் வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி பேரண்டோடைய பெர்சனல் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இது அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா மட்டும் கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த டேபு கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கான டெட்லைன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு டேட் செப்டம்பர் 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ நம்ம வந்து முன்னாடியே வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் வந்து கரெக்டான வந்து ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்க நம்மளுக்கு கிடைக்கல. இன்னைக்கு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்குள்ள நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற ரொம்ப சிம்பிள் தான். பேசிக்காக அவங்க கேட்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணால் போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்க்கு நீட் கம் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்க யூஜியில வந்து பாத்தீங்கன்னா என்ன டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் காமனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப கரண்ட் இயர்ல வந்து கிராஜுவேட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிகாம் பிஎஸ்சி பிஏ பிசிஏ எக்ஸெட்ரா இது ரிலேட்டடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடெக்கு எம்பிபிஎஸ் எல்எல்பி பிஆர்ச்சி நர்சிங் இந்த மாதிரியான ரெகக்னைஸ்ட் கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கல்வி உதவித்தொகையா 50,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. மீதி காமனா இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கல்வி உதவித்தொகையா வந்து கொடுக்குறாங்க. நீங்க யூஜிசியோடைய ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சுட்டு இருக்கணும். கண்டிப்பா வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் மார்க் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஜி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு 12th வந்து 55% மார்க் நீங்க எடுத்துருக்கணும். பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூஜியில வந்து 55% மார்க் அப்படிங்கறத நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபேமிலியுடைய ஆனுவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2,50,000 கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு ப்ரியாரிட்டி அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய பீப்பிளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் போட்டோ இது ப்ரீவியஸ் இயர் மார்க் ஷீட் ஆதார் கார்டு கரண்ட் அட்மிஷன் ப்ரூஃப் பேங்க் பாஸ்புக் அப்புறம் கேன்சலேஷன் செக்லீஃப் இன்கம் சர்டிபிகேட் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸுக்கு உண்டான மெரிட் கம் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ண எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய். ஜென்ரல் கிராஜுவேட்லாம் யாரெல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னா எம்காம் எம்ஏ எக்ஸெட்ரா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டடாக வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஜென்ரல் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பெரிய பெரிய படிப்பு எம்டெக் எம்பிஏ இந்த மாதிரி ரிலேட்டடான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்ல இந்த பார்த்தீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த மூணு விதமான கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த டேப் வரும். இந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ரெடி டு ஸ்டடி அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வரும். இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக் வந்து தேவைப்படும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.